வணக்கம். புதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியுரிமை திருத்தச் சட்ட விதிமுறைகள் வரும் ஜூலை மாதத்திற்குள் வகுக்கப்படும். மக்களவையில் அமைச்சர் நித்யானந்த ராய் தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான நிரந்தர சிந்து நதி ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இருநாட்டு அதிகாரிகள் ஆலோசனை. சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ் நினைவு தினம் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. ஊரடங்கு காலத்தில் வட்டிக்கு வட்டி விதிப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு அரசுக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. பங்களாதேஷில் ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் தீ விபத்து, 2 பேர் உயிரிழப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி முதலில் களம் இறங்கியது இந்தியா. இனி விரிவான செய்திகள். குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பான விதிமுறைகள் வருகிற ஜூலை மாதத்திற்குள் வகுக்கப்பட்டுவிடும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் இன்று எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய், இந்த விதிகளை வகுப்பதற்கு மக்களவை விதிகள் துணைக்குழுவிற்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரையிலும், மாநிலங்களவை குழுவிற்கு ஜூலை 9ஆம் தேதி வரையிலும் அவகாசம் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம் கடந்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த திருத்தச் சட்டத்தின் கீழ் இந்திய குடியுரிமை பெற விரும்பும் வெளிநாட்டினர் விதிமுறைகளின்படி விண்ணப்பிக்குமாறு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பதையும் அமைச்சர் தமது பதிலில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த ரசாயன உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா, ரசாயன உரங்களின் பயன்பாட்டை தவிர்த்து இயற்கை உரங்கள் பயன்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நானோ உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான திட்டம் ஒன்றும் வகுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தேசிய உர நிறுவனத்தில் பங்கு விலக்கலுக்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் சதானந்த கவுடா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு ஆகியோரின் 90ஆவது நினைவு தினத்தை மாநிலங்களவையில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது பேசிய மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு, இவர்கள் மூவரின் பெயர்களும் இந்தியாவின் ஒவ்வொரு வீட்டிலும் பிரபலமானது என்றும், அவர்களது வீரம் மற்றும் தேசப்பற்று ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவித்தார். தில்லி ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்க வகை செய்யும் தேசிய தலைநகர் தில்லி சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவின்படி, தில்லி அரசு எந்தவொரு நடவடிக்கையையும் நிறைவேற்றுவதற்கு முன்னர் துணைநிலை ஆளுநரின் கருத்தையும் கேட்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறார். தில்லி சட்டப்பேரவை மற்றும் அரசின் செயல்பாடுகளுக்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் செயல் வடிவம் அமைத்துக் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தமிழகத்தில் ஷெடியூல்டு வகுப்பினர் பட்டியலில் உள்ள 7 சாதிகளை தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரில் ஒரே சாதியாக அறிவிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு மாநிலங்களவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களவையில் இந்த மசோதாவுக்கு ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில், குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டதும் இது சட்டமாக்கப்பட்டு நடைமுறைக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவத்திற்கு 1300 இலகுரக வாகனங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் மகேந்திரா பாதுகாப்பு சாதன நிறுவனம் இடையே கையெழுத்தாகியுள்ளது. 1056 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. நடுத்தர ரக இயந்திர துப்பாக்கிகள், கையெறி குண்டுகளை தானாக வீசி எறியும் வசதி, கவச வாகன எதிர்ப்பு ஏவுகணை உள்ளிட்ட வசதிகள் இந்த நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வாகனங்களில் இடம்பெறும். இந்திய ராணுவத்தில் இத்தகைய வாகனங்களை இணைக்கும் திட்டம் 4 ஆண்டுகளுக்குள் முடிவடையும் என்று பாதுகாப்புத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான நிரந்தர சிந்து நதி ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. சிந்து நதி நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே 1960ஆம் ஆண்டு சிந்து நதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்த ஒப்பந்தப்படி இரு நாடுகளைச் சேர்ந்த நதிநீர் பங்கீட்டு ஆணையர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை சந்தித்து பேச வேண்டும் என்பது கட்டாயம்.
ஆனால் கொரோனா தொற்று பிரச்சினை காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் புதுதில்லியில் நடைபெற இருந்த சிந்து நதி ஆணைய கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. இரண்டு ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இரு நாடுகளைச் சேர்ந்த சிந்து ஆணைய பிரதிநிதிகள் புதுதில்லியில் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானின் சிந்து நதி ஆணையர் சையத் முகமது அலி ஷா தலைமையிலான குழுவினர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவின் சார்பில் இந்திய சிந்து நதி ஆணையத்தின் தலைவர் பி கே சக்சேனா தலைமையிலான குழு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ளது. இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையின் போது சிந்து நதி நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாகவும் இந்தியா மேற்கொள்ளவுள்ள பல்வேறு புதிய நீர்மின் திட்டங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுகதேவ் ஆகியோர் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த தினத்தை முன்னிட்டு அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுகதேவ் ஆகிய மூவரையும் ஆங்கிலேய அரசு 1931 மார்ச் 23 லாகூரில் தூக்கிலிட்டது. தண்டனை அறிவிக்கப்பட்ட ஒரு நாளுக்கு முன்பாகவே இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இந்த வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் இன்று பஞ்சாப் உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தியாகிகள் தினமாக போற்றப்படுகிறது. இதனை முன்னிட்டு தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, பாரத தாயின் இன்ற 3 தவ புதல்வர்களின் தியாகத்தை நாடே போற்றுவதாகவும் அவர்களது தியாகம் அனைத்து தலைமுறையினருக்கும் ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் விதமாக இன்று முதல் அடுத்த மாதம் 3 வரை நாடு தழுவிய அளவில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த பிஜேபி முடிவு செய்துள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து மாநில மற்றும் மாவட்ட அளவில் மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநில பிஜேபி தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் ஜே.பி. நட்டா அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நாடு எதிர்நோக்கும் எல்லை பிரச்சினைகளை அரசு எவ்வாறு கையாள்கிறது என்பது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய இந்தியாவிற்கான தொலைநோக்கு சிந்தனைகள் குறித்தும் இந்த பிரச்சாரத்தின் போது எடுத்துரைக்குமாறும் பிஜேபி தலைமை கேட்டுக் கொண்டுள்ளது. குறிப்பாக சீனாவுடனான எல்லை பிரச்சினையில் இந்திய ராணுவ வீரர்களின் வலிமை மற்றும் துணிச்சலை போற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வதுடன் பிற நாடுகளுடனான சண்டையின் போது நாட்டிற்காக உயிர் நீத்த இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நடப்பு காரிஃப் பருவ கொள்முதல் நடவடிக்கைகளினால் 1 கோடிக்கும் மேலான விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு காரிஃப் பருவத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலையின் அடிப்படையில் விவசாயிகளிடமிருந்து மத்திய அரசு நெல் கொள்முதல் செய்து வருகிறது. இதுவரை 1,29,000 கோடி ரூபாய்க்கு மேல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய வேளாண்துறை அமைச்சகத்தின் தகவல்படி காரிஃப் பருவ நெல் கொள்முதல் நடவடிக்கை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 685 லட்சம் டன்னுக்கு மேல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தெலங்கானா, உத்தரகாண்ட், தமிழ்நாடு, சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், கேரளா, குஜராத், ஆந்திரா, சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து இந்த நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே பருவ காலத்தில் செய்யப்பட்ட கொள்முதலை காட்டிலும் நடப்பாண்டில் 13.51% கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் பெற்ற கடனுக்கு வட்டிக்கு வட்டி விதிக்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள வழக்கில் அரசுக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. வங்கியில் கடன் பெற்றவர்கள் கொரோனா தொற்று காலத்தில் கடனை திருப்பி செலுத்த மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சலுகை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சலுகை காலத்தில் கடன் தவணையை செலுத்தாமல் ஒத்திவைப்பு சலுகை பெற்றவர்களுக்கு கூட்டு வட்டி விதிக்கப்பட்டது. இந்த வட்டிக்கு வட்டி விதிப்பதை தள்ளுபடி செய்யக்கோரி பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. இந்த வழக்கில் கடந்த அக்டோபர் 14 உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த மத்திய அரசு வட்டிக்கு வட்டி விதிப்பதிலிருந்து அனைத்து துறைகளுக்கும் தளர்வு வழங்கினால் மத்திய அரசுக்கு 6 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரத்தில் குறிப்பிட்ட பணச்சலுகை அல்லது நிவாரணம் அளிக்கும்படி அரசுக்கோ ரிசர்வ் வங்கிக்கோ எந்த உத்தரவும் பிறப்பிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். ஈரான் நாட்டில் உள்ள துறைமுகங்களில் பயன்படுத்துவதற்காக 2 நடமாடும் கிரேன்களை இந்தியா ஈரான் அரசுக்கு வழங்கியுள்ளது. இந்த 2 கிரேன்களும் தலா 100 டன் எடையை சுமக்கும் திறன் கொண்டவை என ஈரானுக்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் சபஹரில் உள்ள சாஹித் பெஹிஸ்டி துறைமுகத்தின் முதற்கட்ட மேம்பாட்டு பணிகளுக்கு தொடர்ந்து உதவி செய்வது என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டை செயல்படுத்தும் வகையில்
இந்த நடமாடும் துறைமுக கிரேன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் கூறியுள்ளது. சபஹர் துறைமுகத்தில் பயன்படுத்துவதற்காக இந்தியா ஏற்கனவே 140 டன் திறன் கொண்ட 2 கிரேன்களை வழங்கியுள்ள நிலையில் தற்போதைய உதவி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என கப்பல் துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து சூலகிரியில் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் ஊழல் நிறைந்த திட்டங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆண்டிற்கு 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அரசு பணிகளில் தமிழர்கள் மட்டுமே பணியமர்த்திட வழிவகை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் பல்வேறு வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாற்றம் வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக அவர் கூறினார். ஒகேனக்கலில் குடிநீர் அனைவருக்கும் கிடைத்திட வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் ஓசூரில் புதிய தொழில்கள் தொடங்கி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் தற்போது சேலம் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றாக உள்ளது சேலம் மாவட்டம். மலைகளால் சூழப்பட்ட இம்மாவட்டத்தின் தொழில்துறை சின்னமாக விளங்கும் சேலம் உருக்காலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் காணப்படும் நெசவு ஆலைகள், மரவள்ளி கிழங்கு பயிரை அடிப்படையாக கொண்ட தொழில் கூடங்கள், கனிமவள ஆய்வுக்கான மாவட்டம், ருசி மிகுந்த பல வகை மாம்பழங்களை அள்ளி வழங்கும் அங்காடிகள், டெல்டா மாவட்டங்களின் உயிர் நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை, இயற்கை எழில் கொஞ்சும் ஏற்காடு, மாநிலத்தின் வடக்கு மாவட்டங்களுக்கான முக்கிய வர்த்தக மையம் என பல சிறப்புகளை கொண்டது சேலம் மாவட்டம். இம்மாவட்டம் கெங்கவள்ளி தனி, ஆத்தூர் தனி, எடப்பாடி, ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி என 11 சட்டப்பேரவை தொகுதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் அதிமுகவும் 1 தொகுதியில் திமுகவும் வெற்றி பெற்றனர். 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டி தொகுதியில் அதிகபட்சமாக 86% வாக்குகள் பதிவாயின. வரும் 6ஆம் தேதி அன்று நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள எடப்பாடி தொகுதியில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, திமுக வேட்பாளர் சம்பத்குமார், கெங்கவள்ளி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நல்லதம்பி, திமுக வேட்பாளர் ரேகா பிரியதர்ஷினி, ஆத்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜெயசங்கரன், திமுக வேட்பாளர் சின்னதுரை, ஏற்காடு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சித்ரா, திமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வன், ஓமலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மணி, காங்கிரஸ் வேட்பாளர் மோகன் குமாரமங்கலம், மேட்டூர் தொகுதியில் பாமக வேட்பாளர் சதாசிவம், திமுக வேட்பாளர் சீனிவாச பெருமாள், சங்ககிரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சுந்தர்ராஜன், திமுக வேட்பாளர் ராஜேஷ்குமார், சேலம் மேற்கு தொகுதியில் பாமக வேட்பாளர் ரா அருள், திமுக வேட்பாளர் சேலத்தாம்பட்டி ராஜேந்திரன், சேலம் வடக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வெங்கடாச்சலம், திமுக வேட்பாளர் ராஜேந்திரன், சேலம் தெற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பாலசுப்ரமணியம், திமுக வேட்பாளர் சரவணன், வீரபாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ராஜமுத்து, திமுக வேட்பாளர் தருண் போட்டியிடுகின்றனர். இவர்களை தவிர இதர கூட்டணிகள் மற்றும் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். இம்மாவட்ட மக்களின் கோரிக்கைகளை பொறுத்தவரை சேலம் நகரின் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க அதிக எண்ணிக்கையிலான புறவழிச்சாலை திட்டங்களின் நிறைவேற்றம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், தேசிய அளவிலான ஜவுளி பூங்கா, வேளாண் பொருட்களை அடிப்படையாக கொண்ட தொழிற்கூடங்களும் அவற்றின் தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்கள்,
ஏற்காடு சுற்றுலா மையத்தில் உள்ள வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியவையே இம்மாவட்ட மக்களின் சில முக்கிய கோரிக்கைகளாகும். மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. படிச்ச இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு அதிக இல்லாததுனால பெயிண்ட் அடிக்கவோ லாரி ஓட்டவோ கார் ஓட்டவோ இப்படி போயிருக்காங்க சார். எல்லாமே வெளியில் போயிட்டு மாசத்துக்கு ஒரு முறை தான் வராங்க, ரொம்ப சிரமமாக இருக்கு. இப்போ வரப்போகிற தேர்தலில் எம்எல்ஏ யார் வந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு படித்த இளைஞருக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. நிலத்தடி நீர் மட்டம் வந்து இப்போ வெயில் காலம் வந்துருச்சு, நிலத்தடி நீர் மட்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. எங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் வாட்டரை எதிர்பார்த்து தான் நாங்கள் இருக்கோம். மேட்டூர் வாட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தால் கூட பரவாயில்ல, பத்து நாளுக்கு ஒரு வாட்டி, வாரம் ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் வந்து தண்ணி கிடச்சிட்ருக்கு. எங்களுக்கு வந்து டெய்லி தண்ணி கிடைக்கிற மாதிரியும் வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தணும். இப்போ மழை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பகுதியிலே அந்த ஏரி குளங்களை தூர் வாரி தண்ணி வந்து சேமித்து வச்சு அந்த தண்ணி வந்து குடிநீருக்கு வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். சேலம் மாவட்ட வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தும் நாள் வரும் 6ஆம் தேதி, முடிவு அறிவிக்கப்படும் நாள் மே 2ஆம் தேதி. அடுத்து வருவது விரைவு செய்திகள். வருமான வரி நிரந்தர கணக்கு எண் வைத்திருப்போர் அந்த எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்கான அவகாசம் இம்மாதம் இறுதியுடன் நிறைவடைகிறது. இந்த இரண்டு எண்களையும் இணைப்பதற்காக காலக்கெடு கடந்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதியாக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக படிப்படியாக நீட்டிக்கப்பட்டு வந்தது. அதன்படி தற்போது இந்த எண்ணை இணைப்பதற்கான அவகாசம் இம்மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதன் பிறகு இந்த அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்றும் இணைக்காதவர்களின் பான் அட்டை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செயலிழப்பு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வருமான வரி சட்டத்தின் கீழ் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் 50,000 ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை மேற்கொள்ள பான் அட்டை கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த இணைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அஇஅதிமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு அதிருப்தி ஏதும் இல்லை என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார். அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் கட்சிகளின் அடித்தளத்தை பலப்படுத்தி வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற பிறகே கூட்டணிகளில் அதிக தொகுதிகளை பெற முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் பிஜேபி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையை ஏற்றுக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டிய ஜி கே வாசன் பிஜேபியை ஆதரிப்பதால் தமாகவின் பாரம்பரியத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பாளையங்கோட்டையில் உள்ள காது கேளாதோர் பள்ளியில் தொடங்கிய இந்த பேரணியை மாவட்ட உதவி ஆட்சியர் அலர்மேல் மங்கை தொடங்கி வைத்தார். பாளையங்கோட்டை பேருந்து நிலையம், ஹைகிரவுண்ட், அன்புநகர் புதிய பேருந்து நிலையம் வழியாக இந்த பேரணி மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. விருதுநகர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் நியாய விலை கடைகளில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அலுவலர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் எந்திரத்தில் வாக்காளர்கள் மாதிரி வாக்குப்பதிவு செய்து பார்த்தனர். வாக்களிப்பதன் அவசியம் குறித்த துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. தமிழக காவல்துறை சிறப்பு டிஜிபி மீதான பாலியல் அத்துமீறல் வழக்கு விசாரணை 8 வாரத்திற்குள் முடிக்கப்படும் என்று சிபிசிஐடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்ததற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பாராட்டு தெரிவித்தார். மேலும் விசாரணையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சிபிசிஐடி வழக்கறிஞர் இதுவரை 87 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு உள்ளதாகவும் சிறப்பு டிஜிபியின் செல்போன் கைப்பற்றப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த ஆய்வறிக்கை கிடைத்ததும் 8 வாரத்திற்குள் விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
வேளாங்கண்ணி அடுத்த சிறுதூர் பகுதியிலிருந்து நாட்டு படகில் மீன்பிடிக்க சென்ற ஆறு மீனவர்கள் நேற்று நள்ளிரவு சிறுதூருக்கு கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 15 பேர் தமிழக மீனவர்களின் படகை சுற்றி வளைத்து கம்பிகளால் தாக்கி கீழே தள்ளியதுடன் அவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்களையும் பறித்து சென்று விட்டனர். இதில் கடலில் விழுந்து தத்தளித்த தமிழக மீனவர்கள் பின்னர் மீண்டும் படகில் ஏறி இன்று காலை கரை திரும்பினர். கடற்கொள்ளையர்களின் தாக்குதலில் பலத்த காயமடைந்த மீனவர்கள் அனைவரும் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழில் வெளியான விஸ்வாசம் திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது தமக்கு கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இசையமைப்பாளர் டி இமான் தெரிவித்துள்ளார். 67வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் இந்த தேசிய விருதினை தமது குழந்தைகளுக்கு அர்ப்பணிப்பதாக கூறியுள்ளார். டி இமான் தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதுவே முதன்முறையாகும். ஏன்னா இது வந்து என்னுடைய அப்பா அம்மாவுடைய மிகப்பெரிய கனவு, அது வந்து இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. அம்மா தவறி ஆச்சு, ஒரு 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. பட் அப்பா வந்து ஒரு எனக்கு ஒரு தாய் மாணவராக இருந்து ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவார்டு டெடிகேட் பண்ணணுன்னா ஐ லவ் டு டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டாட்டர்ஸ் ரெண்டு பேருக்கும், வெரோனிகா பிளேசிக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் ஹஸ் பீன் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி ஆல் தீஸ் இயர்ஸ். 2002 ஐவ் பீன் டூயிங் மியூசிக். ஸோ இத்தனை வருடங்களாக வந்து எனக்கு இவ்வளோ அன்பும் ஆதரவும் கொடுத்துட்ருக்க தமிழக மக்கள். ககன்யான் விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்தில் பங்கேற்கும் 4 இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ரஷ்யாவில் நடைபெற்ற பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர். இந்த பயிற்சிக்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகமான இஸ்ரோ மற்றும் ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் கடந்த 2019 ஜூன் மாதம் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 4 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு பிப்ரவரி 10 முதல் விண்வெளி ஆராய்ச்சி பயிற்சி தொடங்கியது. தற்போது இந்த பயிற்சி முடிவடைந்த நிலையில் விண்வெளி வீரர்கள் இந்தியாவில் மாதிரி சிறப்பு பயிற்சியில் ஈடுபடுவார்கள் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ககன்யான் திட்டத்தின் மூலம் பூமியின் தாழ்வட்ட பாதைக்கு மனிதர்களை அனுப்பி ஆராய்ச்சி மேற்கொண்டு மீண்டும் அவர்களை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வருவது இத்திட்டத்தின் நோக்கமாகும் என்று மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பூமியின் தாழ்வட்ட பாதை என்பது பூமியிலிருந்து 160 கிலோமீட்டர் முதல் 2000 கிலோமீட்டர் வரையிலான வெளிப்பகுதியாகும். இந்த தாழ்வட்ட பாதையில்தான் செயற்கைக்கோள்கள் மற்றும் விண்வெளி நிலையங்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. 2020 காந்தி அமைதி பரிசை பங்கபந்து ஷேக் முஜிபு ரஹ்மானுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2019 மற்றும் 2020 காந்தி அமைதி பரிசுகள் நேற்று அறிவிக்கப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்த குழுவில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர், மக்களவைத் தலைவர் மற்றும் சுலப் இன்டர்நேஷனல் சமூக சேவை அமைப்பின் தலைவர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். 2021 மார்ச் 19 அன்று கூடிய இக்குழு உரிய ஆலோசனைகளுக்கு பிறகு 2019 காந்தி அமைதி பரிசு காலஞ்சென்ற ஓமன் மன்னர் சுல்தான் கபூஸ் பின் சையதுக்கு வழங்கப்படும் என்றும், 2020 காந்தி அமைதி பரிசு வங்கபந்து ஷேக் முஜிபு ரஹ்மானுக்கு வழங்கப்படும் என்றும் அறிவித்தது. வங்கபந்துவை பற்றி குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தின் போராளியாக அவர் திகழ்ந்ததாகவும், இந்திய மக்களுக்கும் அவர் ஒரு கதாநாயகனாக திகழ்ந்தவர் என்றும் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றை தடுக்க செலுத்தப்பட்டு வரும் கோவிஷீல்டு தடுப்பூசி டோஸ்களுக்கான கால இடைவெளியை அதிகரிக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா தொற்றுக்கு எதிராக நாடு முழுவதும் மாபெரும் தடுப்பூசி செலுத்தும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. 2 தடுப்பூசிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2 டோஸ்களை செலுத்திக் கொள்வதற்கான கால இடைவெளியை 4-8 வாரமாக அதிகரிக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது இந்த தடுப்பூசி முதல் டோஸுக்கும் 2 டோஸுக்கும் இடையிலான கால இடைவெளி 4-6 வார காலமாக உள்ளது. இது தற்போது 4-8 வார காலமாக மாற்றப்படுகிறது. இந்த கால இடைவெளி மாற்றம் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், கோவாக்சின் தடுப்பூசிக்கு அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கோவிஷீல்டு தடுப்பூசி டோஸ்களை 4-8 வார கால இடைவெளியில் செலுத்தினால் அதன் பாதுகாப்பு அதிகரிப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது.
பங்களாதேஷில் ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டின் கோக்ஸ் பஜார் பகுதியில் உய்கியா என்னும் இடத்தில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் முகாமில் உள்ள அகதிகள் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக வெளியேறினர். இந்த தீ விபத்தின் போது 2 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பகுதியில் கடந்த சில நாட்களில் 3வது முறையாக இத்தகைய தீ விபத்து நடந்துள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து பங்களாதேஷ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2017 மியான்மரின் ரஹின் மாகாணத்திலிருந்து இராணுவ தாக்குதலுக்கு உள்ளான ரோஹிங்கியா மக்கள் இடம்பெயர்ந்து பங்களாதேஷ் வந்தடைந்தனர். அவர்களில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கோக்ஸ் பஜார் பகுதியின் அகதிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று புனேயில் தொடங்கியது. இந்த போட்டி பகலிரவு ஆட்டமாக நடைபெறுகிறது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி பேட் செய்ய களமிறங்கிய இந்திய அணி சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 40 ரன் எடுத்துள்ளது. ரோஹித் சர்மாவும் ஷிகர் தவானும் தொடக்க ஆட்டக்காரர்களாக விளையாடி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியுரிமை திருத்தச் சட்ட விதிமுறைகள் வரும் ஜூலை மாதத்திற்குள் வகுக்கப்படும். மக்களவையில் அமைச்சர் நித்யானந்த ராய் தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான நிரந்தர சிந்து நதி ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இருநாட்டு அதிகாரிகள் ஆலோசனை. சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் நினைவு தினம் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. ஊரடங்கு காலத்தில் வட்டிக்கு வட்டி விதிப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு அரசுக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. பங்களாதேஷில் ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் தீ விபத்து, 2 பேர் உயிரிழப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி முதலில் களம் இறங்கியது இந்தியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.